எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மீல் மேக்கர் பிரியாணி செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பாசுமதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி ஊற வச்சிருக்கேன். மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிரியாணி எலை, பச்சை மிளகாய், தக்காளி அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், சோம்பு, பூண்டு, தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. தேங்காய், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, பிரியாணியில் சேர்த்திக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் மசால் நல்லா வதங்கிடுச்சு. ஊற வச்சு வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். நான் ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் பாசுமதி ரைஸு. அரிசி உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஒரு டம்ளரில் அரிசி போட்டேன். இதுக்கு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்த அப்புறம் இறக்கிடலாம். நல்லா குழையாம நல்லா வந்திருக்கு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ.